அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் ஆஃப் ரீசனிங் பத்தி பார்க்க போறோம் அதாவது யூனிட் ஒன் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து நம்ம பார்க்கறோம் பவர் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல ஏற்கனவே சயின்டிஃபிக் நாளை சயின்டிஃபிக் டெம்பரை பத்தி ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பவர் ஆஃப் ரீசனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ ரீசனிங் அப்படின்னாவே நமக்கு வந்து பகுத்து அறிவது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த லாஜிக்கா எபிலிட்டி டு திங்க் லாஜிக்கலி அனலிஸ் திச்சுவேஷன் டிசிஷன் என்ன பண்ணுவோம் நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணுவோம் அந்த ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை அனலைசிஸ் பண்ணுவோம் அதுக்கேற்ற ஒரு டிசிஷனை வந்து நம்ம எடுப்போம் அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக சிந்திக்கும் திறன் சூழ்நிலைகளை வந்து பகுத்தாய்வு செய்தல் நியாயமான முடிவுகளை எடுப்பது ரைட் டிசிஷனை எடுப்பது தான் வந்து பகுத்தறிவுனா மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ லாஜிக்கலி திங்கிங் இருக்கணும் சூழ்நிலைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுத்தாய்வு செய்யணும் ஒரு நே முடிவு எடுக்கணும் இதுதான் லாஜிக்கலினுடைய மீனிங் ஆக்சுவலாக இங்க வந்து பவர் ஆஃப் ரீசனிங் அப்படின்னா பகுத்தறிதல் பகுத்தறிதல்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம பகுத்தறிவினுடைய சக்தி இல்லை பகுத்தறிவு ஆற்றல் அப்படின்னு நீங்க கூட எடுத்துக்கலாம் ஸோ பகுத்தறிவு சக்தி அல்லது ஆற்றல் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில நம்ம எங்க யூஸ் பண்றோம் ரீசனிங் அப்படின்னா பொதுவான நமக்கு வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா போட்டித் தேர்வுகளில் யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரீசனிங் ஆற்றல் அதிகமா இருந்ததுன்னா குயிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண பண்ணலாம் அப்படின்னா விமர்சனங்கள் வந்து தவிக்கலாம் ஸோ நல்ல முடிவுகளை வந்து எடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு பிரச்சனையை பத்தி ஒரு நல்ல தெளிவு இருந்தது அப்படின்னா அதாவது டிசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கும் ஒரு குறிட்டிகளா விஷயத்தை திங்க் பண்ணலாம் ரியல் லைஃப்ல அந்த சினாரியோல ஒத்து போகும் ஒத்து போற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஆப் ரீசனிங் ஆக்சுவலா இதை தெரிஞ்சுக்கிட்டாவே இதை பத்தியான கேள்விகள் வந்து அப்படி ஜென்ரல் ஓவரிய தான் இருக்கும் நம்ம வந்து கான்செப்ட் ஒரு தான் கொஷின்ஸ் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ அந்த மாதிரி படிச்சாதான் உங்களுக்கு வந்து யோசு அதாவது கொஷின் வந்து எதுவும் டைரக்டா கேட்க போகிறது கிடையாது இந்த இதில் பட் உங்களுடைய புரிதலுக்காக தான் இந்த கேள்விகள் இருக்கும் ரீசனிங்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்டலிபிலிட்டியில் யூனிட் டெனில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த ரீசனிங் மேலாம் இருக்கும் உங்களுக்கு ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினாரி வச்சு அது அது பட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி நல்லா ஷார்பன் பண்ணும்போது மேக்ஸில் வந்து நீங்கள் நிறைய வந்து ரீசனிங் போட்டு பார்க்கும்போது உங்களுடைய திங்கிங் வந்து நல்ல முறையில் வரும் ஸோ அதுதான் இங்கே வந்து அதுக்கு அங்கே தேரி இருக்காது நமக்கு இங்கே சயின்ஸில் வந்து தேரி ஏன்னா நம்ம வந்து இது சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திங்க் திங்கிங் வந்து நிறைய இருக்கணும் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும் ஸோ நியூட்டன் வந்து ஏன் ஒரு ஆப்பிள் கீழே விழுது அப்படின்ற போது அதை வந்து திங்க் பண்ணதால தான் வந்துட்டு கிராவிடேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு புய்வு புய்வு வந்து யோசிச்சுருக்காங்க ஏன் அது விழுந்தது அது ஒரு லாஜிக்கல் திங்கிங் அந்த சுச்சுவேஷன் அனலைசிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரீசன் எல்லாம் அந்த தான் நமக்கு வந்து தேரியாக கொடுத்துருக்குறாங்க சோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து இந்த பவர் ஆப் ரீசனிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் சோ இந்த ரீசனிங் பகுத்தாய்வு என்பது வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் டிடக்டிவ் ரீசனிங் இண்டக்டிவ் ரீசனிங் அப்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் சோ இந்த டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் கன்க்ளூஷன் வந்து வரணும் ஒரு ஜென்ரல் பிரின்சிபலா இருக்கிறதுல சோ எல்லா ஹியூமனும் வந்து இறந்து விடுவான் சாக்ரிடீஸ் ஏ ஹியூமன் அவர் வந்து இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் சோ அதுக்கு வந்து எப்படினா லாஜிக்கல் பசல்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இண்டக்டிவ்னா ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன்ஸ் இது வந்து ஜென்ரல் அப்சர்வேஷன் ஒரு குறிப்பிட்ட கவனிப்பு இல்லை குறிப்பிட்ட கேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போறது சோ ஏன் சன் ரைஸ் ஆகுது எல்லா மார்னிங்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்போ ஏன் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுது நாளைக்கும் அதே மாதிரி வருதா ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் திங்கிங் இருக்கிறது தான் இந்த இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அது வந்து எப்பவுமே ஏற்படுவது இது எப்பவுமே இதுவும் வந்து எப்பொழுதுதான் ஏற்படும் ஆனா வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் பாக்குறது வேற ஒன்றும் கிடையாது இது காமன் சயின்டிபிக் ரிசர்ச் ஐ போத்து ஸ்டேலாம் உருவாக்குறாங்கன்னு பாக்குறோம் அப்டெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்டர்பை மோஸ்ட் லைக்லி எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் லிமிடெட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெட்ட யாரா இருக்காரு யாரும் இந்த ரெயின்ல வந்து அவர் வந்து நனைஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணோம் சோ அவர் வந்து தலி தலையில தண்ணி ஊத்திட்டு இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது விஷயம்னா பொதுவா ஒரு வெட்டையாரா வந்து வெளியில இருந்து வரலாருன்னா ரெயின் இருக்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஒர்க் எல்லாம் இந்த அப்டெக்டிவ் ரீசனிங் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க வேற அந்த டயக்னோஸ்டிக் ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் டயக்னோஸ்ட் என்னது நோய் அறிகுறியில வந்து டயக்னஸ் பண்றதுக்குலாம் இந்த ப்ராசஸ் முறைகள் தான் அப்படின்னு பாக்குறோம் இதே நம்ம தமிழ பாக்குற போது பாத்தீங்கன்னா பகுத்தாய்வு பகுத்தறிவு அப்படின்னு பாக்குறோம் பொதுவான கொள்கைகள் வளாகங்கள்ல எல்லா மனி மனிதர்களும் வந்து என்ன பண்ணுவாங்க சாக்ரீஸ் ஒரு மனிதன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னியும் பண்ணா இருக்கிறார் அப்படி மோச்சல்னா வந்து என்னது இறந்து விடுவார்கள் பொதுவா சோ அதுதான் இங்க அப்படின்னு பார்க்குறோம் தகுத்தறிவு பயன்பாடு என்பது புரிதல் கணித நிபுணர்கள்லாம் அதை வந்து யூஸ் பண்றாங்க தூண்டல் சொல்லிட்டு பார்த்தா கவனிப்பு மற்றும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து கவனிக்கிறது நிகழ்வுகள் அடிப்படையில் பார்க்குறோம் சூரியன் தினமும் வந்து கிழக்கில் உதித்து கவனித்து நாளைக்கு அதே மாதிரி வர்றது தூண்டல் கடத்தல்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடத்தல் பகுத்தறிவு என்பது வந்து தகவல்களை வந்து பெரும்பாலும் சாத்தியமானவை விளக்க விளக்கத்தை அனுமானித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சோ முழுமையற்ற வரையறுக்கப்பட்ட தகவல்களை வந்து நம்ம வந்து சாத்தியக்கூறாக மாற்றுறது தான் லிமிட்டடா இருக்கு கொஞ்சமா இருக்கு அந்த விஷயம் அதை வந்து என்ன பண்ணணும் அதை முழுமையாக ஒரு பண்ணணும் அப்படின்னு பாக்கும் அதுதான் இங்க சொல்ல வராங்க சோ இது பகுத்தறிவித்தினுடைய கூறுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது ஆங்கிலத்துல படிக்கும்போது உங்களுக்கு வேர்டிங்லாம் நல்லா இருக்கும் தமிழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்டிங்ஸ் எவ்வளவு சீக்கிரமா வராது அது அப்படிதான் இருக்கும் வேற வழியில மெட்டீரியல் நமக்கு அந்த மாதிரியும் கிடையாது பொதுவாகவே தான் இருக்கும் நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்துல படிச்சு புரிஞ்சுக்கிற தான் இருக்கும் பெரும்பான்மையான இந்த மாதிரி சயின்ஸ்லாம் சோ பார்த்தீங்கன்னா கூறுகள்னா ஸோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க அது ப்ரொபோசிஷன் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும் கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பால் லாஜிக்கலா இருக்கணும் வேலிடிட்டி லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த ட்ரூ இருக்குதா பால்ஸ் ரீசன் இருக்கணும் கன்க்ளூஷன் இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிமேஜ்னா ஸ்டேட்மெண்ட் ஒரு காரணத்தை சொல்றாங்க அதற்கான முடிவு வந்து சொல்றாங்க அதுதான் இந்த விஷயம் அடுத்து வந்து வேலிடிட்டி எவ்வளவு அது வந்து எவ்வளவு நாளைக்கு வேலிடிட்டியா இருக்கும் அந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கா லாஜிக்கலா இருக்கா அப்படின்னு பாக்குறதுதான் வேலிடிட்டி சவுண்ட்னஸ் வந்து அதை ஆர்பியூ பண்றது அதாவது இது வந்து சொன்னது வந்து சரியா தவறா எது அதுதான் சொல்றது சவுண்ட்னஸ் எவ்வளவு லாஜிக்கலா இருக்கா வேலிட்டி சவுண்ட்னஸ் தான் எவ்வளவு தூரத்துக்கு அவங்க சொல்ல வராங்க அந்த கன்க்ளூஷன்ஸ் இருக்கா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து கன்க்ளூஷன் வராங்களா ஒரு பிரச்சனைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அது கன்க்ளூஷன் கொடுக்கும் இதுதான் வந்து இந்த நாலு காம்போனன்ட் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு பாக்கும் ரீசனிங் கில்ஸ்ல பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் தமிழ பார்ப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வளாகம் பிரிமைசன ஒரு முடிவுக்கு ஒரு முன்மொழி அனுப்புதல் முடிவுரை காண்பது செல்லுபடியாகும் தன்மை எவ்வளவு நேரம் வந்து அது செல்லுபடியாகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்னஸ்னா செல்லுபடியாகும் உண்மை தன்மை சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு போகும் அது வேகம் எடுக்கும் அப்படின்னு பாக்குறோம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனட்டிக்கல் திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஸோ இது எல்லாமே அனாலிட்டிக்காக திங்க் பண்றது ஸ்மாலர் மேனேஜபிள் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஒரு லாஜிக்கல் திங்கிங்ன்றது ஒரு பொதுவான ரூல்ஸை வந்து அப்ளை பண்றது கிரிட்டிக்கல் திங்கிங்னா அதுதான் இது எப்போ வரும் அந்த முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறது அவ்வளோதான் டிடெக்ட் பண்ணிடுறது ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு ஒரு பொதுவே பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ ரீசனிங் ஸ்கில்ஸ்லாம் எல்லாம் இதுதான் அனாலிட்டிகலி லாஜிக்கலி கிரிட்டிக்கலி அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் சோ அதுதான் பகுப்பாய்வு சிந்தனை தருக்க சிந்தனை விமர்சன சிந்தனை சிக்கல் தீர்த்த சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஜஸ்ட் வந்து நம்ம அது புரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க இது வந்து ரொம்ப எல்லாம் போயிட்டு டெப்தாலாம் உள்ள படிச்சிட்டு இருக்க முடியாது ஒரு ரீசனிங்னா நம்ம வந்து லாஜிக்கா அனாலிட்டிகளை திங்க் பண்றது அந்த ஒரு லைன் படிச்சாவே நம்ம இந்த எந்த கேள்வி கேட்டாலும் இதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ரீசனிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜி மேட் ஜிஆர்இ கேட் எக்ஸாம்லாம் இருக்குது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல லாஜிக்கல் ரீசனிங் கேட்குறாங்க டிஎன்பிசியும் கேட்குறாங்க டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்லாஜம் லாஜிக்கல் சீக்வன்ஸ் அனாலிசிஸ் பசல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க ஸோ அதுலேயே வந்து குவாண்டேட்டிவ் ரீசனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ அதை மேத்தமெட்டிக்கல்ஸ் எல்லாம் ஸ்கில்ஸ்லாம் அப்ளை பண்ணி தான் நம்ம அதெல்லாம் சால்வ் பண்ணுறோம் அதுதான் இங்கே சொல்ல வராங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதுதான் இங்கே ஸோ போட்டித் தேர்வுகளில் வந்து கேள்விகள் வர்றத பத்தி தான் சொல்லுது பகுத்தறிவு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து ஆன்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம எப்படி அதை வந்து உயர்த்துறது அந்த ஸ்கில்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஹான்சிங் பண்றதுனா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும் ரீட் பண்ணணும் நிறைய ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி ஆர்குமெண்ட் பண்ணணும் நம்ம எவ்வரி சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு அதை வந்து லாஜிக்கலாக ஆர்குமெண்ட் பண்ணணும் டேக் மார்க் டெஸ்ட் எடுக்கணும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை வந்து டிடெக்ஷன் பண்ணும் அவ்வளோதான் காமன் லாஜிக்னா ஸ்டா ஸ்டோமேன் அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபால்ஸ் டெய்லிமா சர்க்குலர் ரீசனிங் ஸோ வந்து அட்டாக்கிங் த பர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஸோ நம்ம வந்து என்னென்னா பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து ஆர்டி தான் பண்ணணும் ஒரு விஷயத்த டாபிக் எடுத்துகிட்டு அவரை வந்து பர்சனலாகவே வேற எதுனா திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கரெக்டாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாமல் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்பவுமே ஒரு பிரச்சனையை வந்து அணுகணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அத்தாரிட்டி வந்து யார் வந்து சம்திங் ட்ரூ எக்ஸ்பர்ட் டு சே அதை வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபால்ஸ் ஸ்டைலிமாலாம் வந்து இருக்க கூடாது அப்படின்னு பார்க்குறோம் கன்க்ளூஷன் வந்து கொண்டு வரணும் தவறாதலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கும் ரீசனிங் இருக்கும்போது இது தவறு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிஷன் மாற்றிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு பிரச்சனை இதுதான் அவுட் கம்மா வரும்ன்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வெயிட்டிங் எவிடென்ஸ் வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்கலாம் பயாஸ்டா இருக்கக்கூடாது அதாவது அப்ஜெக்டிவிட்டிவாக இருக்கணும் அதாவது சப்ஜெக்டிவிட்டியாக இருக்கக்கூடாது இங்க வந்து அபெக்டிவிட்டி சப்ஜெக்டிவிட்டி என்பது சப்ஜெக்டிவிட்டி என்பது தன்னுடைய கருத்தை அங்கு புகுத்துவது அப்செக்டிவிட்டி என்பது பாத்தீங்க அப்படின்னா நேர்நிலையா நடுநிலைமையால இல்ல புறநிலைத்தன்மையோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் வேர்ல யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெடிக்கல் டயக்னோஸ் பண்றதுக்கு லாஜிக்கலா யூஸ் பண்றாங்க டாக்டர்ஸ் லாயர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இன்டர்பிரிட்டர் லா இன்டர்பிர்டேஷன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே ஒரு லாஜிக்கல் ஒரு லைன் இருக்குன்னா லால நம்ம சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இங்கதான் தான் லாஜிக்கல் ஜட்மெண்ட்ல வந்து அந்த லாஜிக்கல் இன்டர்பிர்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய புரிதலும் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும் ஒவ்வொரு சட்டத்தினுடைய சட்டத்துக்கும் அதுதான் இங்க சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் யூஸ் பண்றேன்னு பாக்கிறோம் எவ்ரிடே டிசிஷன் மேக்கிங்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முடிவாக எஸ்என்சியல் கில் ரீசனிங்னால் வந்து எஸ்என்சியல் கில் காம்படீஷன் எக்ஸாம் இருந்தாலும் சரி வேரியஸ் ப்ரொபஷனாக இருந்தாலும் சரி தேவை ப்ராக்டிஸ் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுடைய சுய முன்னேற்றம் இருக்கும் பெட்டர் டெசிஷனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ பகுத்தறிவு திறன்களை மேம்படுத்துவதற்கு வந்து பயிற்சி செய்யணும் பரவலாக படிக்கணும் வாதங்களை முடி வைக்கணும் போலீஸ் சிந்தனைகளை வந்து எடுத்துக்க கூட எடுத்துக்க கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சோதனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ள எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து குழப்பங்கள்லாம் எதுவும் நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஏதாவது என்னென்னலாம் வந்து பிரச்சனைகளா வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாதத்திற்கு பதிலாக தனிநபரை வந்து தாக்க எளிதான ஒரு வாதத்தை வந்து நம்ம சித்தரிக்க கூடாது தவறாததாக யாரையும் சித்தரிக்க கூடாது நிபுர அறிவுரை எடுத்துக்கலாம் விருப்ப விருப்பங்கள் விருப்ப விருப்பங்களை அற்று நம்ம வந்து குழப்பங்களை வந்து விளைவிக்க கூடாது அதாவது நம்மளுடைய கருத்துக்களை கரெக்டா சொல்லணும் நம்மளுடைய விருப்பத்தை வந்து அதாவது பொது நிலைமையிலிருந்து இருந்து சொல்லணும் ஒரு தனி மனிதன் ஒரு மூன்றாவது மனிதன் ஒரு இருந்து எப்படி யோசிப்பான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஜன்ன ஒரு அவன் ஒரு நடுநிலைவாதியாக எப்படி யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த லாஜிக்கல் ரீசீனிங்ல பார்க்கணுமே கண்டி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கருத்துக்களை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் எங்க சொல்ல வரும் வேற ஒண்ணுமே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மருத்துவ நோய் ஏறிவு சட்ட தீர்ப்புகள் அறிவியல் ஆராய்ச்சி அன்றடா வாழ்க்கை முறைகளுக்குலாம் இது யூஸ் ஆகுது ஸோ போட்டி தேர்வுகளில் வந்து அத்தியாவசிய திறன் தேவைப்படுகிறது நம்மளுடைய தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கும் இது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஸோ இதுதாங்க இது பொதுவாக இந்த ரீசனிங் பகுதியில இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது தான் ரொம்பலாம் டெப்தலாம் இதுவும் அவசியம் கிடையாது புரிதல் தான் நம்ம இந்த பகுதியில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது விஷயம் ரீசனிங்னுடைய பவர் இதுதான் லாஜிக்கலி திங்க் பண்ணுறோம் அனாலிசிஸ் பண்றோம் டிசிஷன் மேக் பண்றோம் இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதான் இதை பத்தி எப்படி கேள்வி வருது தான் நம்ம யோசித்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்